இனிமே நம்மளோட வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்க முடியும். அதனால் நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். கொஞ்ச நேரம் இப்படி ஒரு நிமிஷம் வைங்க, அந்த எண்ணெய் நல்லா இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா, உள்ள எல்லாம் மேலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு உளுந்தில் போண்டா எப்படி பண்ணுறது தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து உளுந்தில் மெதுவடை வந்து போட்டாச்சு. இப்போ அதே மெத்தேடில் போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இப்போ அது எப்படி பண்ணுறது, அதுக்கு தேவையான பொருட்கள் அனுப்ப பார்க்கலாம். 200 கிராம் குண்டு உளுந்து இது. இந்த குண்டு உளுந்தை வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடியே நீங்கள் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 வெங்காயம், ஒரு 5-6 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, உப்பு தேவையான அளவு சேர்க்க போகிறோம். எண்ணெய் வந்து நம்ம போண்டாவை பொறிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தும். இப்போ இந்த உளுந்தை வந்து உங்களுக்கு போண்டா போடுற அளவுக்கு பக்குவமாக எப்படி அரைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் இப்போ காமிக்கிறேன். கிரைண்டரில் ஃபஸ்ட்டு, வெறும் கிரைண்டரை ஓட விடாதீங்க எப்போவுமே. உளுந்தை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நீங்கள் இட்லிக்கு மாவு அரைச்சாலும் சரி, கொஞ்சம் அரிசியை போட்டுட்டு தான் கிரைண்டர் ஆன் பண்ணணும். தண்ணி ஊற்றாதீங்க, இதுக்கு மைய மைய வந்து தண்ணி வந்து நம்ம தெளிக்கணும் லைட்டாக. இப்போ கிரைண்டரை ஆன் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்கள், எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் மையலை பாதி அளவு தான் மஞ்சள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மையணும். கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கங்க. இந்த ஓரத்தில் இருக்கிறதுலாம் அப்படியே எடுத்து எடுத்து விடுங்க. கை ஜாக்கிரதை, உங்களால் முடியினா மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. ஏன்னா இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான் இது. பாருங்கள் மஞ்சிடுச்சு, நல்லா நல்லா புசு புசுன்னு வந்துருக்கு பார்த்தீங்களா மாவு. இப்போ நம்ம வயசிடலாம். இப்போ மாவு நல்லா கட்டியாக நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு வாணலி வச்சு எண்ணெய் இப்போ இந்த மாவில் வந்து நம்ம அரிசி மாவுலாம் சேர்க்க தேவையில்ல. நிறைய பேர் வந்து அரிசி மாவு சேர்ப்பாங்க, அது பெரும்பாலும் இந்த டீ கடை பஜ்ஜி போண்டா கடைன்னு விற்கிறாங்க இல்லையா, அவங்க தான் சேர்ப்பாங்க. நமக்கு அது தேவையில்லை. இதுவே நல்லா மொறுமொறுன்னு வரும். இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மிளகு, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்பு, இந்த போண்டாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா அந்த உப்பு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மாவில். அப்படி உங்களுக்கு எண்ணெய் குடிக்கும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும், நம்ம போண்டா போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சிடுச்சு, கையில் நல்லா தண்ணியை தொட்டுக்குங்க. தண்ணியை தொட்டினா தான் உங்களுக்கு இந்த மாவு வந்து ஈஸியாக வரும். அழகாக போண்டா போட்டுக்கணும்.
இப்போ கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சோடா மாவுலாம் சேர்ப்பாங்க, கொஞ்சம் நல்லா புஷ்னு வரட்டும்லாம் அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் செய்யும்போது எந்த ஒரு சோடா மாவோ இல்லை அரிசி மாவோ எதுவும் தேவையில்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி திருப்பி போடுங்க. இதுபோல் திருப்பி போட்டு வேக வைங்க. நல்லா தீ ரொம்ப அதிகமாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் தீயை குறைச்சிக்கோங்க. அந்த மிளகோட பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா செவந்து வரணும் போண்டா. நல்லா நின்று வேக வைங்க, ரொம்ப தீ வைக்காமல் மீடியம் தீயில் வேக வச்சுக்கணும். நல்லா செவந்து வரும், உள்ளேயும் நல்லா வெந்துடும். ஏன்னா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, மேலே தீஞ்சிரும், உள்ளே வேகாது, அப்படியே பச்சையாக இருக்கும் மாவு. அதனால் மீடியமில் நின்று வேக வச்சுக்கினா உள்ளேயும் நல்லா வெந்துடும், மேலேயும் நல்லா செவந்து வரும். பாருங்கள் நல்லா செவந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம் இதை, பா பக்கவாக இருக்கு பார்க்க. நல்லா அந்த எண்ணெயை எடுத்துருங்க, கொஞ்சம் நேரம் அப்படி ஒரு நிமிஷம் வைங்க, அந்த எண்ணெய் நல்லா இருக்கட்டும். அப்படியே நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றலாம். இப்போ மீதி இருக்கிற மாவையும் போட்டுடலாமா? தண்ணி நினச்சிக்கோங்க. பாருங்கள் எந்த சோடா மாவு அரிசி மாவு எதுவுமே போடாமல் அழகாக நல்லா உருண்டையாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நம்ம அந்த மாவு அரைக்கிற பக்குவம் தான் கரெக்டாக, நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம ரெண்டாவது ஈடு போட்டது வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ தட்டே ஒரு கலர்ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள், சூப்பரான உளுந்து மாவு போண்டா. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வடை போடுற மெத்தடை தான் உங்களுக்கு இது வந்து எண்ணெய் வந்து அவ்வளோ வந்து குடிக்காது. சப்போஸ் நீங்கள் எண்ணெய் குடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்துக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சோடா மாவுலாம் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக பச்சரிசி மாவு சேர்த்து போண்டா போட்டுக்குங்க. இது வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் இல்லாமல் வெறும் மிளகு மட்டுமே போட்டு செய்கிறவங்களாம் இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். ஆனால் மாவு அரைக்கிறது மட்டும் நான் சொன்ன பக்குவத்துக்கு மாவு அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த போண்டா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? நல்ல ஸ்மெல்லு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா உள்ள. அந்த வெங்காயம் கருவேப்பிலை மிளகு எல்லாத்துடைய வாசனையும் நல்லாயிருக்கு, பக்கவாக இருக்குது. அது மட்டும் இல்லை மேலே நல்ல மொறுமொறுப்பாக இருக்குது. நான் சொன்னேன் இந்த மெத்தடில் நீங்கள் போண்டா போட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் இதே மெத்தட் தான் நீங்கள் போட்டா நீங்கள் வீட்டில் வந்து செய்வீங்க. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.